ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்னைக்கு யோக வாசிஷ்டத்தினுடைய 58வது பாகத்தை பார்க்க போகிறோம். அதாவது இந்த சிரஞ்சீவித்துவம் அப்படிங்கிறத அடைஞ்சார் பார்த்தீங்களா, காகபுஜண்டர். அது எப்படி அடைஞ்சேன் அப்படின்னும், இந்த பூரகம் ரேசகம் கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய உண்மைத்தன்மையும் அதற்குண்டான கணக்கு வகைகளையும் இது சொல்லியிருக்கார். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கூடவே ராமர் ஒரு கேள்வியும் கேட்குறார், இந்த உடல் எதனால் உருவாச்சு, ஏன் உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வியை கேட்குறார். அதற்கு வசிஷ்டரும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த வீடியோவை, இந்த லூசின்னு ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கார்லெட் ஜான்சன் நடித்த படம. அதனுடைய அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஸ்கார்லெட் ஜான்சன் ஒரு சில கோட்பாடுகள் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சயின்டிஸ்ட் கூட பேசும்போது அந்த கை இப்படியெல்லாம் பண்ணால் வெவ்வேறு மாதிரி அந்த கை மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த டைரக்டர் வந்து தெரிஞ்சு எடுத்தாங்களோ தெரியாமல் எடுத்தாங்களோ, அது நிதர்சனமான உண்மை. அதே கான்செப்டை தான் வந்து இன்றைக்கி வசிஷ்டர் நமக்கு சொல்லித்தரார். ஸோ ஒரு வேளை அந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். பார்க்கலன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாய்ப்பு கிடச்சா அந்த படத்தை பாருங்கள். தெரில, ஓடிடியில் இருக்கான்னு எனக்கு தெரில. லூசி, எல்யூசிவை, லூசி அந்த படம், சரிங்களா? சரி, வசிஷ்டர் காகபுஜண்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலை, சிரஞ்சீவித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து எப்படி அடைஞ்சிங்க, இதற்குண்டான எனக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது காகபுஞ்சண்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தினால உருவான, பஞ்சபூத தத்துவங்கள்னால உருவான ஒரு விஷயந்தான். இதனுடைய மையப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இருதய தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து பிராணன் அபானன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயுக்கள் சதா காலம் மேலையும் கீழையும் போவது அப்படிங்கக்கூடிய அந்த தொழில் அது பாட்டுக்கு நிறுத்தாமல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. மூன்று வேளைகள்லையும் அது பாட்டுக்கு செஞ்சுட்டே இருக்குது. அது என்ன மூன்று வேளைகள்? விழிப்பு நிலை, தூக்க நிலை, கனவு நிலைன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைப்பாடுகள்லையுமே மேலே போகிற மூச்சு மேலே ஓடிக்கிட்டே இருக்குது, கீழே வர மூச்சு கீழே வந்துக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது, நிற்கிறதும் கிடையாது. நான் இந்த மூச்சை கவனிச்சிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கவனிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான், இந்த கலைக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால், பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. இந்த பிராணாயாமம் எட்டு வகையாக இருக்குது. நான்கு வகை வெளிப்புறமாகவும் நான்கு வகை உள்ள இருக்கக்கூடியவாகவும் இருக்குது. அப்போது இந்த நான்கு வகையில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உட்பூரகம் இரண்டு பங்கு, உட்ரேசகம் ஒரு பங்கு, உள்கும்பகம் ஒரு பங்கு. இதே தான் வெளியும், வெளிப்பூரகம் இரண்டு பங்கு, வெளிரேசகம் ஒரு பங்கு, வெளிகும்பகம் ஒரு பங்கு. இப்போ இந்த உள்ள வெளியே அப்படின்னு பார்த்தோம், பூரகம் ரேசகம் கும்பகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம விடக்கூடிய இந்த மூச்சு, மூக்கு வழியே ஓடக்கூடிய மூச்சை கவனிக்க சொல்கிறாங்களா, இல்லை மூச்சுக்குண்டானதா அப்படின்னு கேட்டால், அங்கே தான் அதுதான் முக்கியமான விஷயம். அது மூச்சு கிடையாது, சொல்லக்கூடியது உன்னுடைய மனதினுடைய ஓட்டத்தை சொல்லக்கூடியது தான் இதே தவிர மித்தபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். அப்போ பூரகம்னா என்ன? மூச்சை உள்ளு இழுக்கிறது தான் பூரகம்னு இருக்கா? அப்போது நீ கண்ணால் ஒரு பார்வையை பார்க்குற, பார்க்கும்போது இந்த உலகத்தில் உன் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது, அந்த விஷயத்தினால உனக்குள்ளே ஏதாவது மாறுதல்கள் நடக்குதா அப்படிங்கிறத நீ கவனிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த விஷயங்கள் நடக்காமல் சும்மா அப்படி உட்காந்துட்டுருக்க, அப்படி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது உனக்குள்ளே ஏதாவது ஒரு மாறுதல்கள் ஏதாவது உனக்குள்ளேயே நடக்குதா? அப்போ இந்த இரண்டு வேளைகள்லையுமே அந்த மனது மாறுதல் அடையுது தெரியுமா? அந்த மாறுதல் அடையாமல் நீ பாட்டுக்கு ஒரே நிலைப்பாட்டில் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டுருக்கே அப்படின்னு சொன்னால், இதுக்கு பேர் தான்ப்பா பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த ரேசகம்ங்கிற ஒன்று என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, எல்லா டேட்டா நம்ம உள்ள மண்டைக்குள்ளே இருக்கும், அது வந்து வாசனைகள்னாலேயோ இல்லை நம்மளுடைய அனுபவங்கள்னாலேயோ தானாக அதனால் ஒரு ஒரு உணர்வுகள் அப்படிங்கிறது மேலிட்டு வரும். நான் சும்மா தாங்க இருந்தேன், தப்புன்னு ஏதோ நம்ம இது ஏதோ ஒரு ஞாபகம் வந்துச்சு, அப்படியே போயிட்டேங்க. அந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அனுபவங்கள் செய்து கிடச்சா நல்லாயிருக்கும்ல, சார் அது பண்ணால் நல்லாயிருக்கும்ல. இந்த மாதிரி தானாக எழக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாசனைகள்னாலேயோ உள்ள அனுபவங்கள்னாலேயே எழக்கூடிய அந்த மன மாறுதல்கள் அதுவும் அசையாமல் இருக்கணும். இதற்கு பேர் தான் ரேசகம்னு சொல்லக்கூடியது. அப்போது வெளிப்புறமாகவோ உட்புறமாகவோ நடக்கக்கூடிய இந்த மன மாறுதல்கள் நடக்காமல் அமைதியாக எந்த விதமான அசைவும் இல்லாமல் சலனமற்று அமைதியாக பேசாமல் இருக்குதுல்ல, அதுதான் கும்பகம்னு சொல்லக்கூடியது. இவ்வளவு தான், உன் மனம் வந்து எந்த நேரத்துலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அசைவுறாமல் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதுவே பிராணாயாமம், இதுவே வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு அழிவற்ற நிலை அப்படின்னு அடைவதற்குண்டான ஒரே வழிமுறை. இதுதான்ப்பா வந்து நம்ம முக்தி அடைவதற்குண்டான ஒரே வழி. இதெல்லாம் யாருக்காக சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிறத உபதேசிக்கிறோம் இல்லையா, இந்த ஞான மார்க்கம் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல, இந்த ஞான மார்க்கத்தை பற்றி அவங்களால அதை உள்வாங்கிக்க முடியல. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த மாதிரி மனசு அப்படின்னு ஒன்று சொல்லி, இந்த மனசு வந்து வெளியில் இருக்க மேலே அட்ராக்ட் ஆகும், ஆகாமல் உள்ளே நிறுத்தி வையா, உள்ளேயே உனது உனக்கு எண்ணங்கள் எழும், எழாமல் அதை அப்படியே நிறுத்தி வையா, ஸோ அந்த நிறுத்துறதுக்குன்னு ஒரு பேர் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளவு தான். ஆனால்
உண்மை போன்ற வசிஷ்டர் பார்த்து சொல்கிறார், உண்மை போன்ற ஞானமாக இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞான மார்க்கமே சிறந்தது, உங்களுக்கு புரியும் இது இதெல்லாம் நிலை இல்லாதது, இது இதில் என்ன போயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், அதனால் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஞான மார்க்கத்தையே பின்பற்றிக்கலாம், இவ்வளவு தாங்க நாம் பின்பற்றக்கூடிய முறை இவ்வளோ தாங்கன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டார் காகபுஜண்டர். அப்போ ராமரை பார்த்து வசிஷ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ராமா காகபுஜண்டர் என்ன சொன்னாரோ அந்த சொன்ன விஷயத்தினுடைய சாரத்தை முழுசும் புரிஞ்சுக்கிட்டு அதை நீ பயிற்சி பண்ண ஆரம்பித்தே அப்படின்னு சொன்னால் நீயே முக்தி அடையக்கூடிய நிலை பெற்றவன். இப்போது உனக்கு ஞான மார்க்கமானாலும் சரி யோக மார்க்கமானாலும் சரி இரண்டுமே வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான முறை வந்து உனக்கு சொல்லித்தந்தாச்சு. இது ரெண்டில் எது உனக்கு சரின்னு தோணுதோ, எது உனக்கு வந்து இலகுவாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை நீ வந்து தாராளமாக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குற என்னென்னா, நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களுமே எனக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடுச்சு, நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தெளிவும் எனக்கு கிடச்சிருச்சு, கண்டிப்பாக என்னுடைய பயிற்சியின் பேரில் நான் வந்து இந்த முக்தி அடைவதற்குண்டான அந்த வழிமுறைக்கு நான் கண்டிப்பாக போகிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஐயம், ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்குதுன்னா என்ன அப்படிங்கும்பொழுது, இந்த உடல் அப்படிங்கிறது ஏன் உருவாச்சு, எதனால் உருவாச்சு, எப்படி உருவாச்சு இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் ஒரே வார்த்தை ஃபஸ்ட் லைன்லேயே, அது ஒரு பெரிய பேராகிராஃப் பட் ஃபஸ்ட் லைன்லேயே ஒரு முட்டை போட்டு உடச்ச மாதிரி உடச்சு போட்டார். ஏன்னா முன்னாடியெல்லாம் இதே வார்த்தை தான் சொன்னார், அஞ்ஞானத்தால் உருவானதே இந்த தேகம், இந்த தேகம் வந்து இதனால தான் எல்லாமே நடக்குது, இந்த தேகம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும், இந்த தேகத்தினுடைய சுகங்கள் தான் எல்லாமே, எல்லாமே இந்த உடம்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடுன்னு இருக்குல்ல, அந்த தேகம்னு ஒன்று இருக்குது, அந்த ஒரு அஞ்ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவானது. எப்போ இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது அழிஞ்சு ஞானம் அப்படிங்கிறது உனக்கு வாய்க்குதோ அதோட இந்த உடல் அப்படிங்கிறதும் நாசமாயிரு, இந்த உடல் அப்படிங்கிறது இருக்காது, இவ்வளவு தான். அப்போ இந்த உடலை உருவாக்குனது என்ன, இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது எதனால் வந்தது, இந்த உடலுக்கு தன்னிச்சையாக எந்த செயல்களும் கிடையாது, இந்த உடல் சும்மா அப்படியே கிடக்கும் காட்ட மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இது உந்து பொருளாக இருக்கக்கூடியது என்ன, அதை செய் இதை செய்ய அது வேணும் இது வேணும் இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி பண்ணணும், இந்த உந்து பொருளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா மனம்தான். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு அப்படின்னு சொல்லக்கூடியது தான், மனம் இந்த உடல் இருக்குன்னு சொன்னால் இருக்குது இல்லைன்னு சொன்னால் இல்லை இவ்வளவு தான். இது ரொம்ப இலகுவாக எங்கே நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், தூங்கிட்டு இருக்கும்பொழுது இந்த உடல் இருக்கிறதாவே உனக்கு கவனமே இருக்காது, உன்னுடைய கற்பனைகளில் அதையும் தூக்கத்தினுடைய ஆழமான ஒரு நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கனவுகள் எல்லாம் வருது, சொப்பனம் காண்றோம் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி கனவுகள்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது. இந்த கனவுகளில் பார்த்தோம்னா பயங்கர விதவிதமாக வித்தியாச வித்தியாசமாக இந்த கனவுகள்லாம் இருக்குது. ஒரு சில கனவுகள்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய தேவைகளையோ இச்சைகளையோ பூர்த்தி செய்வதற்காக வேறு வித்தியாச வித்தியாசமான உடல்கள்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு நினைப்புகள்லாம் அந்த இடத்துல இருக்கும், அங்கே பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கலாம், கனவுல நம்ம செத்து போயிடலாம், எல்லாமே நடக்கலாம், ஆனால் அதை கண்ணு முடிச்சு பார்த்தா அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே அது ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போயிடும், அவ்வளோதான். அப்போது இந்த மனசு என்ன பண்ணுது, தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மனம் அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் புதுசாக ஒரு உடலை உருவாக்கி தனக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த உடலை விட்டு போட்டு அது பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. அப்போ நீ கண்ணு முழிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே உனக்கு ஏற்கனவே பற்றுகள் இருக்குது, அந்த பற்றை வந்து தீர்க்கறதுக்கு இந்த உடல் தேவை. அப்போ அந்த மனசு என்ன மாறிடுது, திருப்பி இந்த உடல் தான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேலை செய்ய வச்ச ஆரம்பிச்சிருது. இப்போ புரிஞ்சுக்கிட்டே இந்த உடல் அப்படிங்கிறது உண்மை கிடையாது, இந்த மனசோ மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்கு தேவைப்படக்கூடிய நேரத்திலலாம் தேவைப்பட்ட மாதிரியெல்லாம் அந்த உடலை வந்து அதனால் எடுத்துக்க முடியும். இதில் என்ன கூத்துன்னா, தூங்கும் போது மட்டும்தான் இது நடக்குமான்னு கேட்டால் இல்லை, விழிப்பு நிலையிலையும் இது நடக்கும். இந்த பகல் கனவு காணுவோம்ல, இதே வார்த்தையை சொல்கிற டே ட்ரீமிங், பகல் கனவு காணுவோம்ல, அப்போ நீ வாட்டுக்கு கண்ணு முழிச்சிக்கிட்டு தான் இருக்கே, விழிப்பு நிலையில் தான் இருக்கே, இருந்தாலும் ஒரு அந்த பகல் கனவு அந்த கற்பனையில் நீ உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அந்த பெண் கூட கூடுனா எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிற, அப்போ அந்த பெண் கூட இருக்கிறதாகவே நீ நினை அங்கே ஒரு உடல் உனக்கு உருவாயிருது, இல்லை உனக்கு எப்படிப்பட்ட ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறேன் அந்த இடமே உனக்கு உருவாகி அந்த இடத்துல நீயே இருக்கிற மாதிரி ஆயிடுது. அந்த கனவு நிலை மாறும் பொழுது திருப்பியும் நீ உன்னுடைய சுயநனவுக்கு வர்ற, அப்போ தான் இந்த உடல் இருக்கிறதே உனக்கு தெரியுது, அது வரைக்கும் நீ அங்கே தான் இருக்க. அப்போ விழிப்பு நிலையிலையும் கூட இந்த மனசு வந்து என்ன பண்ணிடும், இந்த உடலை விட்டுட்டு தனக்கு என்ன தேவையோ அந்த இடத்திற்கும் அதனால் போக முடியும், அந்த இடத்துல உனக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி உருவ அமைப்பையும் அதனால் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோ, மனம்தான் எல்லாத்திற்குமே காரணம். அப்போது ஒரு விஷயத்தை உருவாக்குற சிருஷ்டி கர்த்தா, ஒரு படைப்பை உருவாக்கக்கூடியவர் யார், பிரம்மா. இந்த இடத்துல உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது யார், மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கே பிரம்மான்னு சொல்லக்கூடியது யார், உன்னுடைய மனம்தான். மனம் தன்னுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் என்ன வேணாலும் பண்ணும். இந்த நீ இந்த ஜடத்தோட நீ இருக்கே, இந்த உடலோட நீ இருக்கே பார்க்குற, அது எல்லா டேட்டாவையும் வாங்கி கலெக்ட் பண்ணி மண்டைக்குள்ளே போட்டு வச்சுக்குது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுது, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் என்னால் இந்த செயல்கள் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு அது வந்துடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது இந்த உடம்பு வேலை செய்யாது அப்படின்னா இந்த உடம்பு தூக்கி போட்டு அடுத்த உடம்பு தனக்கு என்ன தேவையோ அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா,
அந்த எண்ணங்களுக்கு எந்த உடல் பூர்த்தியாகவும் அந்த உடலை தேடிட்டு போயிடுது. அப்போ இந்த உடலை உதித்திட்டு போயிடுச்சுல்ல, அதை தான் நம்ம சாவுன்னு சொல்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மனசு என்ன பண்ணுது, எந்த நேரத்திலையும் தனக்கு உண்டான தேவைக்கு உண்டான மாதிரி உடலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. இதில் இதை உணர்ந்தவர்கள் தான் விதேக முக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்போது இந்த உடல் நித்தம் மாறக்கூடியது. இது ஒரு நேரத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது, காலம் மாற மாற அது பாட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. இந்த உடல் வந்து துர்நாற்றம் அடிக்குது, இது வந்து ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் மாறுபடுது. சின்ன பையனாக இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, அதே ஆள் தாங்க நானான வயசாகும்போது இதாகி போச்சுங்க. அப்போது தொடர்ந்து மாறுதலுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நேரம் நல்லா இருக்கிறது, ஒரு நேரம் ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்கிற மாதிரி ஆகிட்டே இருக்குது. அப்போது இதுதான் இயற்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் நீ தான் விதேக முக்தர். அப்போது உன்னுடைய கவனம் எப்படி இருக்கும், இந்த உடல் மேலே உனக்கு பற்றும் இருக்காது, அதே நேரத்தில் வெறுப்பும் இருக்காது. ஏன், இந்த உடலினுடைய இயற்கையான மாறுதல்கள் அது அப்படின்னு சொல்லக்கூடியதுனால உனக்கு எந்த விதமான ஒரு பற்று பிடிப்பு அப்படிங்கிறது அது மேலே இருக்கவே இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னும் ஆழமான தெளிவு என்ன வரும், இது பஞ்சபூதங்கள்னால் ஆன ஒரு உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு கட்டத்தில் திருப்பியும் அதே பஞ்சபூதங்கள்னால் ஆயிரும், அதை அப்படியே கரைஞ்சி போயிடும். இது மேலே எதுக்கு நம்ம பற்று அப்படிங்கிறது வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இட்ஸ் எவர் சேஞ்சிங். இதில் ஒரு மாறுபாடுமே கிடையாது. இதில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்கிற பாருங்கள், இந்த மனதனுடைய வேகத்தினால தான் பார்க்கும்பொழுது ஒரு ஓவியமோ இல்லை ஒரு கற்சலையோ செய்கிறாங்க. இந்த ஓவியமும் கற்சலையும் இயற்கையினால் எல்லாமே மாறுதல் அடையக்கூடியது தான். அப்படி இயற்கையினால் மாறுதல் அடையாமல் நம்ம வந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது காலம் தாழ்ந்தும் அந்த ஓவியமும் அந்த கற்சலையும் அப்படியே இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் ஒரு ஓவியமும் ஒரு கற்சலையும் கூட அது கரெக்டாக பாதுகாத்தா அது அப்படியே இருந்துடும். ஆனால் இந்த உடல் இருக்குமா, இருக்காது. இந்த உடல் அப்படிங்கிறது காலம் தாழ 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 அது வந்து கீழே முடிஞ்சிக்கிட்டு கீழே போயிட்டே இருக்குது, அதுக்கு டெட்லைன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஓவியத்துக்கும் ஒரு கற்சிலைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கூட இந்த உடலுக்கே இந்த உடலுக்கு கிடையாது. இது மேலே எதுக்கு போய் பற்று அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிறது. எப்படி வந்து இந்த தூக்கத்தில் நம்ம இறக்குறோமோ, இல்லை தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உடலும் அந்த ஒரு இடமும் அந்த ஒரு வாழ்க்கையும் கண் விழிச்சோன்னு அப்படியே கரைஞ்சு போயிடுதோ, அதே போல தான் இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடியதும். இந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கனவு. இந்த கனவுலேருந்து எந்திரிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் இந்த சட்டையை கழட்டி போட்டுட்டு நீ போயிட்டே இருப்ப, நீ அடுத்த சட்டையை போடுறதுக்கு போயிட்டே இருப்பேன், இவ்வளவுதான். இது மேலே பற்று அப்படிங்கிறது நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. அப்போது இந்த உடல் எதனால், இந்த உடலே இந்த தூளை நமக்கு தெரியுது, இது தொட்டு பார்க்குறோம், நான் வந்து நான் உடம்பு இல்லைங்க அப்படின்னு நினச்சிட்டேன்னு இந்த உடல் இல்லாமல் காணாமல் போயிருமா, இல்லை. நமக்கு சோர்ஸ் சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு இது வந்து ஊட்டப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த மனசு இந்த உடல் தான் எல்லாமேனு சொல்லக்கூடிய ஆணித்தனமாக நம்பி தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறத எடுத்திருக்கு. அப்போ இது மாறணும். அப்போ அந்த ரூட்டிலிருந்து நம்ம வந்து அப்படியே களைஞ்சி வெளியிடணும். இது வந்து அனுபவத்தினாலையும் உணர்வுனாலையும் தான் இது வந்து மாறும். சும்மா நம்ம போய் அப்படியே உட்காந்துட்டு நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னால் காணாமல் போயிருமா, அப்படியெல்லாம் நடக்காது. ஸோ அது குழந்தனமாக நம்ம பிஹேவ் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தொடர்ந்து பயிற்சிகள் மூலமாகவும் உணர்ச்சியின் மூலமாகவும் நம்ம உணரும் பொழுது இந்த உடல் நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அடைஞ்சு அந்த மனதானதற்குண்டான அந்த வேகம் வெளிப்படும். அப்போ இந்த உடல் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி செஞ்சு அடைய முடியும், செய்யவும் முடியும். ஸோ அதுக்கு பக்குவமும் முயற்சிகள் அப்படிங்கிறது தேவை. ஸோ அதுதான் சொல்கிறார், இந்த இந்த உடலும் இந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கனவு தான். அப்போ இந்த உடல் வந்ததற்கும் உடல் எடுத்ததற்கும் இந்த உடல் உண்டான அந்த விதத்திற்கும் எது காரணம், உன்னுடைய மனது தான் காரணம். ஸோ இந்த மனசு தான் வந்து இந்த மாதிரி கனஸ்வரூபமாக அது எடுத்துக்கிட்டு வந்துருக்கு. இருக்கிற நாள் வரைக்கும் அது இருக்கும். இந்த தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மனசு வந்து போதையா இது இது அவ்வளோதான், இது இது நீ யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை தூக்கி போட்டு அது வரைக்கும் அடுத்த உடம்பு தேடிட்டு போயிடும். அவ்வளோதான் வாழ்க்கை. இவ்வளவு தான் உன்னுடைய ஒரு ஒரு பற்றும் பிடிப்பும் இந்த விஷயத்து மேலே இருக்கிறது. இதுக்கு மேலே பற்று வச்சு நீ சுத்தணும்னு அவசியம் இல்லை, தெளிந்து நல்லபடியாக இருந்துக்கோ. இதுதான் முக்தி அடைவதற்குண்டான ஒரு வழியினும் வசிஷ்டர் சொல்லி முடிக்கிறார். இப்போ இந்த லூசி படம் பார்த்தவங்களுக்கு இதெல்லாமே கனெக்ட் ஆகுமா, அந்த கை இப்படி இப்படி அந்த பொண்ணு மாற்றுவல்ல, மாற்றும் போது என்ன சொல்லுவா, உன்னுடைய மனசனுடைய வேகம் உனக்கு தெரியறதில்ல, நீ நினச்சதை நினச்ச மாதிரி உன்னுடைய உடம்பை மாற்ற முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லுவா தெரியுமா, அதுதான் இது. ஸோ இன்றைக்கு உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு சண்டே கியூஎன்ஏல சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.